ஃபேண்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன் பள்ளிக்கரணை மற்றும் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் ரங்கநாதன் தெரு. ஜெகத் ரட்சகனை பற்றி நீங்கள் புரிந்து கொண்டதை விட அவர் வியாபாரம் செய்கிற சாராயத்தை விட அவர் பேசுகிற பேச்சு கொஞ்சம் போதை அதிகம் தரும். திமுக கூட்டணி தான் காங்கிரஸ் கட்சி இருக்குதுங்களா? ஏதாவது குடும்பத்தில் பிரச்சனை, சொந்த பிரச்சனை, இது வந்து அங்கே போய் தற்கொலை பண்ணிக்கிற இடமாக அதை நீண்ட காலமாக நம்ம மக்கள் இருக்கிறாங்க. அதில் ஒரு இடங்கள் பத்து, அந்த பத்து இடங்கள்ல ரெண்டு இடம் தானே ஜெயிச்சிருக்கு. அப்படி இருக்கிற போது எல்லா இடத்துலயும் ஜெயிப்பேன், இல்லைன்னா தற்கொலை பண்ணிக்குவேன் என்று அவர் சொல்வதென்பது அவர்களை விமர்சனம் பண்ணியே இந்த நாளை கடத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு காங்கிரஸை வெளிப்படையாக விமர்சிச்சிருக்கிறாரு ஜெகத்ரட்சகனுக்கு. திமுக என்னன்னு தெரியல, திமுகவில் இருக்கிறார். புலம்பலுக்கும் ஜெகத்ரட்சகனுடைய பேச்சுக்கும் வேறுபாடு இல்ல. தமிழ்நாட்டிலும் ஒரு சோர்வை உருவாக்குவதற்கு அதன் காரணமாகிவிடக் கூடாது என்கிற அச்சத்தின் காரணமாக தான் சொல்றாரு. உடனடியாக அந்த தலைமை கூப்பிட்டு பேசணும். திமுக காங்கிரஸ் நம்பி இல்ல, அதை போலவே காங்கிரஸ் திமுக நம்பி இல்ல. என்னை பொறுத்தவரையில் இந்த கூட்டணி நீடிக்கணும், இது பெரிய மகத்தான வெற்றியை பெறணும் அப்படின்னு நான் விரும்புறேன். ஒருவேளை அதில் பாதிப்பு என்று வந்தால் அந்த பாதிப்பு வருகிறதுக்கு நான் காரணமா இருக்க முடியாது. தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் குடி பறக்குது நிகழ்ச்சியில் எழுந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் மரியாதைக்குரிய திரு திருச்சி வேலுசாமி அவர்கள். வாருங்கள் அவரோடு ஒரு சிறப்பு கொடி பறக்குது நிகழ்ச்சி. ஐயா வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நலமா, ரொம்ப நலமா இருக்கு, மகிழ்ச்சி. நீங்க நலமா இருப்பதை போலவே காங்கிரஸ் திமுக கூட்டணியும் நலமாக இருக்கிறதா அப்படின்னு கேட்க வேண்டிய ஒரு சூழலுக்கு இப்போது ஒரு சில வீடியோக்கள் எங்களை போன்ற ஊடகவாளர்களை தள்ளி இருக்கிறது நான் சொல்லணும். எப்படி பாஜகவினரை பார்த்து நீங்க அதிமுக கூட்டணி தான் இருக்கிறீங்களா அப்படின்னும், அதிமுகவினரை பார்த்து உங்க கூட்டணியில பாஜக தான் இருக்குதா அப்படின்னு கேட்கறது போலவே திமுக கூட்டணி தான் காங்கிரஸ் கட்சி இருக்குதுங்களா? அப்படித்தான் நம்புகிறேன். நீ உங்களுக்கு ஏன் சந்தேகம் வந்ததுன்னு சொன்னா அதை தெளிவுபடுத்த முயற்சிக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர், அது மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியமான ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்திலே தலைவராக திகழக்கூடியவர் திரு ஜெகத் ரட்சகன் அவர்கள் சமீபத்தில், அதாவது நேற்று வந்து பாத்தீங்கன்னா புதுச்சேரிக்கு சென்றிருக்கிறார். புதுச்சேரிக்கு அவர் வரும்போதே அவருக்கு கொடுக்கப்பட்ட வரவேற்பு அப்படிங்கிறது வருங்கால புதுச்சேரியின் முதலமைச்சரே வருக. அதே போல ஒரு மேடையில் பேசிய போது நம்ம தலைமையில தான் 30 சீட் நம்ம ஜெயிக்கிறோம் அப்படின்னா நான் அந்த மேடையில தற்கொலை பண்ணிப்பேன் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஆவேசமாக பேசியிருக்கிறாரு. மிக முக்கியமாக புதுச்சேரியில் டெவலப்மெண்ட் இல்லை அப்படிங்கிறது போல தான் காங்கிரஸ் கட்சி விமர்சிப்பது போல தான் அவருடைய பேச்சு அமைஞ்சிருந்தது. இதன் காரணமாக தான் அந்த கேள்வி கேட்டேன், திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இருக்குதா? அதாவது நீங்க, நான் வேடிக்கைக்கு சொல்லல, பாண்டிச்சேரியில் தற்கொலை செய்து கொள்ளுகிறவர்கள் ஒரு ஒரு 10 ஆண்டு காலத்தில் நீங்க கணக்கெடுத்தீங்கன்னா 10 இல் 8 பேர் தமிழ்நாட்டிலிருந்து விரக்தியில இங்கிருந்து அங்க போய் தற்கொலை பண்ணிக்குவாங்க. ஏதாவது குடும்பத்துல பிரச்சனை, சொந்த பிரச்சனை, இது வந்து அங்க போய் தற்கொலை பண்ணிக்கிற இடமாக அதை நீண்ட காலமாக நம்ம மக்கள் இருக்கிறாங்க. அதில் ஒருவராக ஒருவரை எகத்துவச்சு முடிவு செய்து விட்டா அது நான் ஒண்ணும் அவரை தடுக்க முடியாது, அது வேற விஷயம். ஆனால் நீங்களே சொன்னீங்க அவர் மிகப்பெரிய தலைவர் சொன்னீங்க, அந்த மிகப்பெரிய தலைவர் இங்க இருந்து போய் பாண்டிச்சேரிக்கு முதல்மந்திரியாக விட தமிழ்நாட்டுக்கு முதல்மந்திரியாக வரலாமே, அவருக்கு அவர் முயற்சி பண்ணா அது நியாயமா தான் இருக்கும். நீங்க சொல்றது பார்த்தா இதுல நாம் கவனிக்க வேண்டிய விஷயம், அவர் சொல்லி அவர் வந்து இப்ப விளக்கம் ஒன்று சொல்லியிருக்காரு, 30 தொகுதிகளிலும் கூட்டணி வெற்றி பெறும் தான் நான் சொன்னேன். அது ஏதாவது ஸ்லிப்பா இருந்தா அது இல்லை, என்னுடைய நோக்கம் 30 தொகுதியில வெற்றி பெறும் தான் சொன்னேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் அதே நேரத்துல அவர் சொன்ன மற்ற கருத்துக்களை நாம் கவனிக்க வேண்டிய கட்டாயத்துல தான் இருக்கும். அதுல நான் நீ உங்களுடைய இவருடைய கேள்வியில நான் மறுக்க விரும்பல. அவருக்கு பல விஷயங்கள் தெரியுதா இல்லையான்னு தெரியல, ஆனா ஒண்ணு தெரியும், ஜெகத் ரட்சகனை பற்றி நீங்கள் புரிந்து கொண்டதை விட அவர் வியாபாரம் செய்கிற சாராயத்தை விட அவர் பேசுகிற பேச்சு கொஞ்சம் போதை அதிகம் தரும். ஒரு காலத்துல
ஆர் எம் வீரப்பனை மேடையில வச்சுட்டு அவர் பேசும்போது அவர் புகழ்ந்தது, அந்த போதையில் ஆர் எம் வீரப்பன் மகிழ்ந்தது, அதுக்கு பின்னாலே அவருடைய நிலைமை என்ன ஆனது, அதெல்லாம் உங்களுக்கு நினைவில்லாம இருக்கலாம், எனக்கு மிக நன்றாக நினைவிருக்கு. ஆக ஜெகத்ரட்சியினுடைய பேச்சும் அவருடைய வியாபார பொருளான சாராயமும் ரெண்டும் ஒன்றுதான், அதில் மயங்கினால் அவர்களுக்கு பல உபாதைகள் வரும் என்பதுதான் என்னுடைய கணிப்பு. ஆனாலும் அவர் சொல்லியிருக்கிற சில விஷயங்களுக்கு நான் வந்து விளக்கம் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்கிறேன், நான் இல்லைன்னு சொல்ல முடியாது. சொன்னீங்களே 30 இடங்களில் கூட்டணி வெல்லும்னா சொல்ல நினைச்சேன், ஆனா ஸ்லிப்பா எடுத்து இருக்கிறாரு. அது இப்ப லாஸ்ட் லேட்டா அவரா சொல்றாரா அல்லது தலைமை சொல்லி செய்யிருக்கா எனக்கு தெரியாது. ஆனால் இதுல மிக சரியாக இதற்கான விளக்கத்தை சொல்ல வேண்டியது திமுக தலைமையினுடைய கடமைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏனென்றால் அவர் சொல்லியிருக்கிற சில வன்மையான குற்றச்சாட்டுகள் என்பது அதை புறந்தள்ளிவிட முடியாது. கண்டிப்பா பாண்டிச்சேரினா எங்களுடைய மண்ங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாரு, கடந்த கால வரலாறு எல்லாம் அவருக்கு தெரியல. ஏன்னா அவருக்கே நான் சொல்றேன், தற்கொலை பண்ணிக்கவே 30 தொகுதி ஜெயிக்கலன்னா நடந்து முடிந்த 4 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த சட்டமன்ற தேர்தலில் இந்த கூட்டணியிலேயே திமுக நின்ற இடங்கள் 10, அந்த 10 இடங்கள்ல 2 இடம் தானே ஜெயிச்சிருக்கு. அப்படி இருக்கிற போது எல்லா இடத்துலயும் நான் ஜெயிப்பேன் இல்லைன்னா தற்கொலை பண்ணிக்குவேன் என்று அவர் சொல்வது என்பது தற்கொலை செய்து கொள்வதற்கு முடிவு செய்து விட்டாரோ என்றுதான் எனக்கு தோணுது. தயவு செய்து அந்த முடிவுக்கு நம்முடைய சகோதரர் ஜெகத்ரட்சன் போயிட வேண்டாம், அவருடைய குடும்பம் எல்லாம் பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காரு. பாண்டிச்சேரியில் காலங்காலமா என்ன இருக்கு, தொகுதியில ஒரு சில ஆயிரங்கள் ஓட்டு மட்டும் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியில, அரியாங்குப்பம் தொகுதியில ஒரு இடைத்தேர்தல் நடந்தது. அந்த இடைத்தேர்தலை இந்தியாவே உன்னிப்பாக பார்த்தது. காரணம், தலைவர் காமராஜருக்கும் இந்திரா காந்திக்கும் கருத்து வேறுபாடு விட்டு பிரிந்து மீண்டும் நேரடியாக கூட அல்ல, நாசுக்காக இருவரும் ஒன்றாக ஆதரிக்கிறோம், புருஷோத்தம ரெட்டியார் என்ற அவருடைய பெயர், அவரை ஆதரிக்கிறோம் சொன்ன போது அந்த நேரத்தில் ஒன்றாக இருந்த திமுக, அன்றைக்கு எம்ஜிஆரும் திமுக தான் இருந்தார். அந்த திமுக இருக்கிற போது அந்த தொகுதியில் எத்தனை முறை எம்ஜிஆர் போனார், அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள் எத்தனை முறை இந்த தொகுதிக்கு போனார், அது உங்கள் பெரியவங்க கிட்ட பல பேர்ட்ட கேட்டு பாருங்க சொல்லுவாங்க. அப்படி இருந்த போதும் கூட அந்த தொகுதியில் காங்கிரஸ் தான் வென்றது. காங்கிரசுக்கு என்று அந்த புதுச்சேரி, புதுச்சேரியுடைய அரசியலும் தமிழ்நாடு அரசியலும் ஒன்று போல தோன்றினாலும் ஒன்று, அங்க பலவிதமான வித்தியாசமான சூழ்நிலைகள் அங்க உண்டு. டெவலப்மெண்ட் இல்ல, நிறைய வளர்ச்சி இல்ல. நான் வந்திருந்தா 100,000 பேருக்கு நான் வந்த உடனே வேலை என்னால கொடுக்க முடியும். இத்தனால என்ன நடந்திருக்கீங்க? துணைநிலை ஆளுநரை குற்றம் சொல்லியே, அவர்களை விமர்சனம் பண்ணியே இந்த நாளை கடத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு காங்கிரஸை வெளிப்படையாக விமர்சிச்சிருக்கிறாரு ஜெகத்ரட்சன். உங்கள்ட்ட பதில் இருக்கா? இருக்காதா? பதில் கேளுங்க, இருக்கான்னு கேட்காதீங்க, ஏராளமா இருக்கு. அப்ப ஜெகத்ரட்சனுக்கு திமுக என்னன்னு தெரியல, திமுகவில் பிழைப்பு கேட்டா திமுக 1949 துவங்கப்பட்ட போதே அந்த கட்சியினுடைய ஒரு மிக முக்கியமான கொள்கை பிரகடமாக சொல்லப்பட்டது, நாட்டுக்கு தாடி நாட்டுக்கு கவர்னர் ரெண்டும் தேவையில்லை அப்படிங்கிற திமுக கொள்கை. அப்ப கவர்னருக்காக இவர் பேசுறாருன்னா திமுக பத்தியே தெரியல. அப்புறம் இன்னொன்னு சொல்றாரு, ஆதரிக்கல, கவர்னரை குற்றம் சொல்லியே, கவர்னரை விமர்சனம் பண்ணியே காங்கிரஸ் வந்து தொடர்ந்து நாட்களை வீணாக்கிட்டீங்க, நிறைய விஷயங்கள் பண்ணல அப்படின்னு காங்கிரஸ் விமர்சிக்கிறாரு அவரு. அதத்தாக நான் சொல்றேன், அவருக்கு கவர்னரையும் தெரியல, திமுகவும் தெரியல, சட்டமும் தெரியல, ஒரு கருதையும் தெரியல. ஆனா அவர் எம்பி, பாண்டிச்சேரி துணைநிலை ஆனர், அது அதிகாரமான ஒரு சுயாட்சி பெற்ற ஒரு மாநிலம் அல்ல. அந்த மாநிலத்துல முதலமைச்சருக்கு கார் ஓட்டுகின்ற ஓட்டுநருக்கு சம்பளத்தை கூட கவர்னர் கையெழுத்து போட்டதான் கொடுக்க முடியும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சிக்கு முட்டுக்கட்டை போடுவதற்காகவே பிஜேபியால் அந்த கவர்னர் மூலமாக எல்லாவற்றுக்கும் தடை போட்டிருக்காங்கிறத அங்க இருக்கிற சாதாரண தெருவுல பொறுக்கிட்டு இருக்கணும் கூட தெரியுது. ஜெகத்ரட்சன் தெரியல, நான் நினைக்க மாட்டேன், தெரிஞ்சு வேண்டுட்டே சொல்றாருன்னு அர்த்தம். ஆக அவருக்கு அதை பத்தி புரியல. ஒரே நாள் வேலையில்லா திட்டத்தை நான் போக்கிடுவேன் என்று அவர் சொன்னால் இதற்காக திமுக தலைவர் ஸ்டாலின் தான் வருத்தப்படணும். ஏன்னா அவர் சொன்னது இப்படி பாருங்களேன், தமிழ்நாட்டிலே இருக்குல்ல வேலையில்லா திண்டாட்டம், கோடிக்கணக்கான பேருக்கு வேலையில்லா இருக்கு. உங்க அப்பா உங்க தலைவரை பார்த்து, உங்க அப்பா 5 முறை முதல் மந்திரியா இருந்தாரு, வேலையில்லா திண்டாட்டத்தை தீக்கல, நான் இருந்தா ஒரே நாள்ல இந்த தீர்த்திருப்பேன் என்று மறைமுகமாக சொல்வதற்கு பதிலாக இப்படி காங்கிரஸ் மேல சொல்லி சொல்றாரோ அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
இல்ல தமிழகத்தையும் புதுச்சேரி ஒப்பிட முடியுமா? புதுச்சேரி ஒரு சின்ன பகுதி. அவர் சொல்றாரு, நான் 14 லட்சம் ஓட்டு வாங்கினேங்க, இங்க எத்தனை லட்சம்? 9 லட்சம், 10 லட்சம் தான். இங்க இருக்கிற என் ஊர்ல இருக்கிற ஒவ்வொரு வாக்காளரும் என் பேர் சொல்லி அழைப்பாங்க, அந்த அளவுக்கு நான் நெருக்கமா பழகினவன், அவங்க வீட்டு பிள்ளை மாதிரி. நம்மளால ஜெயிக்க முடியாதா இங்க அப்படின்னு அவர் பேசுறாருன்னா, சின்ன வென்றுவன்றாரு சொல்றேன். அவர் அந்த கட்சி தலைவர் ஸ்டாலினே கேள்வி பண்றாரு, நீங்க உங்க ஊர்ல திருவாரூர்ல போய் நில்லியா, ஏன் குளத்தூர்ல நிக்கிற என்று கேட்பதற்கு காங்கிரஸ் மேல ஏற்றி சொல்றாரு. நான் சொல்றேன், நீங்க கேளுங்க அவர்கிட்ட. அவர் வந்து பேசுவது எல்லாமே முரண்பாடாக இருக்கு. அங்க இருக்கிற நிலைமை, யதார்த்த நிலைமை என்பது, காங்கிரஸ் ஆட்சிக்கு தொல்லை தருவதற்காகவே எந்த திட்டம் போட்டாலும் அதற்கு அனுமதியை தராமல் அதை இழுத்தடிக்கிற வேலையை தொடர்ந்து அந்த கவர்னர் மூலமாக மோடி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. இப்ப நான் திருப்பி கேட்கிறேன், இத்தனை நாளா ஜெகத் லட்சம் பேசாமே இருந்தாரு, கொஞ்ச நாளா ஏன்? நீங்களே சொன்னீங்களே, பிஜேபி ஆட்சியில் ஐடி அவர் வீட்டுல ரைடு பண்ணுச்சு, சிபிஐ ரைடு வந்துருச்சு, அதனால முடங்கி போயிருக்கிறாரு. நிறைய ஆதாரங்கள் கிடைச்சிருக்கா சொல்லப்படுது, உங்க ஊடகங்கள் தானே சொல்லுச்சு. இப்ப திரும்பி பேசுறதுனால அந்த பிஜேபியுடைய அழுத்தம், உள்துறை அமைச்சருடைய அழுத்தம், அல்லது ஐடியுடைய அழுத்தம், அதனாலதான் குழப்பம் பண்றதுக்கு அவர் பேசுறாரோ என்கிற சந்தேகம் எனக்கு இருக்கு. அதை புரிந்து கொள்வது திமுக தலைமைக்கு நல்லது. திமுக தலைமை நாங்கெல்லாம், என்னோட கேள்வி என்ன, நான் கேள்வியே கேட்க வேண்டியதா நீங்க விடையா சொல்றீங்களோன்னு எனக்கு வந்து தோணுது. ஜெகத்ரட்சகன் அவர்களுடைய பேச்சின் பின்னால் பாஜக இருக்கிறதா அப்படிங்கறது என் கேள்வியா இருந்துச்சு. நீங்க பாஜக இருக்குதோன்னு சந்தேகம் வருதுன்னு சொல்றீங்க, அப்ப இது யார் தெளிவுபடுத்தணும்னு நினைக்கிறீங்க? உங்க மனசுல இருக்கிற நான் புரிஞ்சுட்டு சொல்றேன், அதை போலத்தான் நான் சொல்றேன். இதை தெளிவுபடுத்த வேண்டிய கடமை இன்னும் சொல்ல போனா, பாண்டிச்சேரியில ஏற்கனவே எங்களுக்கு பலம் இருக்கிறது உலகத்துக்கே தெரியும். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் கூட்டணியில் 10 இடங்கள் திமுக கொடுத்து இந்த பெரிய அசகாய சூரை அந்த 10 இடத்துலையும் ஜெயிச்சிருந்தா இப்ப அவர் பேசுறதுல நியாயம் இருக்கிறா எடுத்துக்கலாம். 2 இடம் தானே ஜெயிச்சது, இவர் மண்ணு தானே, இவர் வளர்ந்ததாச்சு, வீட்டுல ஒவ்வொரு வீட்டுல இருக்க பேர சொல்லி கூப்பிடுவார்ல, இவ்வளவு பெரிய அசகாய தலைவர் அந்த 10 இடங்களை ஜெயிச்சிருக்கணும்ல, ஏன் ஜெயிக்கல? ஒன்றை செய்து முடித்து விட்டு இவர் சொல்லலாம். அவருடைய சொந்த மண்ணா இல்ல, இதெல்லாம் வந்து தவறான ஒரு பேச்ச பேசுற. அதை அந்த கட்சி தலைமை கொஞ்சம் கட்டுப்படுத்துவதுதான் நல்லது. நாங்கெல்லாம் திமுகவை எப்படியும் அரியானத்துல தமிழ்நாட்டில் அமர வைக்க வேண்டும் என்று முழுமூச்சோடு நாங்க போராடிட்டு இருக்கோம். இந்த நேரத்துல அந்த கட்சியில இருக்கிற இப்படிப்பட்டவர்கள் பேசுவது மூலமாக தமிழ்நாட்டிலும் ஒரு சோர்வை உருவாக்குவதற்கு அதன் காரணமாகிவிடக் கூடாது என்கிற அச்சத்தின் காரணமாக தான் சொல்றத. உடனடியாக அந்த தலைமை கூப்பிட்டு பேசணும். இல்ல வெளிப்படையா சொன்னா எங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லை, எந்த கட்சியும் யாரையும் நம்பி இல்லை, திமுக காங்கிரஸ் நம்பி இல்ல, அதை போலவே காங்கிரஸ் திமுக நம்பி இல்ல. அவர்கள் என்ன முடிவு வேண்டுமானால் அவர் எடுக்கலாம், அவர்கள் முடிவு எடுத்துட்டு அதுக்காக நாங்க கட்டிக்கிட்டு ஆள போறது இல்ல. நாங்கள் அரசியல் கட்சி நடத்துறோம், நாங்கள் அதற்கு பின்னால் என்ன செய்வது என்பதைத்தான் யோசிப்போம். ஆக தோழமை என்பது, கூட்டணி என்பது ஒருவருக்கு ஒருவர் இருக்கிற புரிதலை வைத்துக் கொண்டுதான். அந்த புரிதலில் ஜெகத்ரட்சணை போன்றவர்கள் ஒரு குழப்பத்தை உருவாக்குகிற போது அந்த கட்சி தலைமை அதை தெளிவுபடுத்துவதுதான் ரெண்டு பேருக்குமே நல்லது. தெளிவுபடுத்தாமல் இருந்தால் தலைமையினுடைய ஆசியோடு தான் இவர் பேசுகிறார் என்கின்ற சந்தேகம் வந்துவிடும். அந்த சந்தேகத்தை மீண்டும் தொண்டர்களிடம் தெளிவுபடுத்துவது, வாக்காளரிடம் தெளிவுபடுத்துவது என்பது மிக மிக சிரமமான ஒரு நிலையை போய் அடைந்துடும். அதை புரிந்து கொண்டு எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவாக திமுக தலைவர் இதற்கான பிராயச்சித்தம் செய்வது நல்லது. ஜெகத்ரட்சகன் அவர்களுடைய பேச்ச திமுகவின் கருத்தா பார்க்கிறீங்களா, ஜெகத்ரட்சகன் அவருடைய கருத்தா பாக்குறீங்களா, உங்களுடைய பார்வை? அதாவது அவரை வந்து பொறுப்பாளர் போட்டிருக்காங்க, பொறுப்பாளர் என்று பேசுகிற போது அவர் பேசுகிற பேச்ச ஒன்று மட்டும் கிளியர் பண்ணிருக்கார். நான் 30 நாங்க ஜெயிப்போம்னு சொல்லல, கூட்டணி ஜெயிக்கும் தான் சொல்றேன்னு சொல்லியிருக்காரு. அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். சில நேரங்களில் அவசரத்துல பேசுற போது
ஆனால் மற்ற பேச்சுகளை அவர் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த காணொலியை நீங்களும் பாத்தீங்க, நானும் பார்த்திருக்கேன், உலகத்துல எல்லாரும் பார்த்திருக்காங்க. அதுல பலவற்றை சொல்லி இருக்கிறார். அவையெல்லாம் அவருடைய கருத்தா அல்லது திமுகவுடைய கருத்தா என்பதை அந்த கட்சியினுடைய தலைமை தெளிவுபடுத்துவதுதான் திமுகவுக்கும் நல்லது, காங்கிரசுக்கும் நல்லது. இதனுடைய நீட்சி அப்படிங்கறதை குறித்து திரு நாராயணசாமி அவர்களிடம், புதுச்சேரியுடைய முதலமைச்சர் அவர்களிடம் நிருபர்கள் வந்து ஒரு கேள்வி எழுப்பும் போது, இல்ல நான் அதை பார்க்கல, இல்ல அதை பத்தி எனக்கு கருத்து தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனாரு. உண்மையிலேயே அவர் பார்க்காதனால் கருத்து சொல்லலையா, இல்ல கருத்து சொல்ல விருப்பப்படலையா, உங்களுடைய நிலைப்பாடு என்ன? அவர் எதுக்காக சொன்னாருன்னு அவர் தானே சொல்ல முடியும், அவர்தான் விளக்கம் சொல்லணும். அவர் ஒருவேளை கவனிக்காம கூட இருந்திருக்கலாம். ஒரு முதலமைச்சராக இருக்கிறவர், பல பிரச்சனைகள் நடுவில் இருக்கிறவர், அங்க பல போராட்டங்களை தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கிறவர், ஒருவேளை அவர் கவனத்துக்கு போகாம கூட இருக்கலாம். அவர் கவனித்ததற்கு பின்னால் நிச்சயமாக அவர் அதுக்கான பதில் சொல்லுவார் தான் நினைக்கிறேன். அந்த பாண்டிச்சேரியில் என்ன நடக்கிறது என்பதை நம்மை விட அவர் கவனிப்பதற்கு வாய்ப்பு அதிகம் இருந்தாலும், இந்த பதட்டமான சூழ்நிலையில் ஒருவேளை கவனிக்காமல் இருந்திருக்கலாம். அவர் கவனித்ததற்கு பின்னாலே பதில் சொல்லுவார். அதற்கிடையிலேயே முதல் கட்டமாக ஜெயத் ரட்சகன் கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்றுதான் நான் சொல்லேன்னு முதல்ல சொல்லியிருக்கிறாரு. இந்த மற்றதற்கும் அவரே விளக்குவாரா அல்லது அந்த கட்சி தலைமை விளக்குமா நமக்கு தெரியாது. அப்படி விளக்கம் சொன்னால்தான் மேற்கொண்டு நாம் என்ன செய்வது என்பதை காங்கிரஸ்காரர்கள் சொல்ல முடியும். ஒருவேளை அதற்கான விளக்கமே சொல்ல வேண்டியால் அவருடைய கருத்து எல்லாமே கட்சியினுடைய கருத்து தான் என்று திமுக வெளிப்படுத்தி விடுவேனால் அதற்கு பின்னாலே காங்கிரஸ் கட்சியிலிருந்தும் அதற்கான பதிலை சொல்ல வேண்டிய நிர்பந்தம் வரும். அது வேறு வழி. நீங்க சொல்வதையெல்லாம் நம்ம இந்த புள்ளிகள் எல்லாம் நினைச்சு பார்த்தோம் அப்படின்னா, ஜனவரி 31 கூட்டணிகளே உடைந்து விடும் போல இருக்கு. திமுக காங்கிரஸ் கூட்டணியை கூட உடைய வாய்ப்பு இருக்கும் போல இருக்கு. எதுவும் எப்போ நடக்கலாம் என்பது வேறு, நாளை என்ன நடக்கும் நீங்க நாம சொல்ல முடியாது. இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் திமுக காங்கிரஸ் கூட்டணி பலமாக இருக்கிறது, நலமாக இருக்கிறது, மக்களுடைய பேராதரவை பெற்றிருக்கிறது. இதே நிலைமை இப்படியே நீடித்தால் தமிழ்நாட்டில் குறைந்தபட்சம் 200 இடங்களும், அங்க இருக்கிற பாண்டிச்சேரியில 30-25 இடங்களும் பெற்றிருக்கிற இடத்துல இருக்கு. அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுவதுல ரெண்டு கட்சிக்கும் பங்கு இருக்கிறது. அதாவது அதில் ஏதாவது மாற்றங்கள் வந்தாதான் நீங்க வேற யோசிக்க முடியுமே ஒழிய, இதுவரை அப்படி வேறு மாற்றங்கள் வந்ததா தெரியல. முதன் முதலாக ஒரு சின்ன சலசலப்பை ஜெகதரட்சியுடைய பேச்சு உருவாக்கி இருக்கிறது என்பதை நான் மறுக்கல. அதை திமுக தலைமை தெளிவுபடுத்துவதுதான் இருவருக்குமே நல்லது. ஏன்னா நான் எதுக்காக இந்த கேள்வியை மீண்டும் எழுப்புறேன் அப்படின்னா, திமுகவினுடைய இளைஞர் அணி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் 234 நம்ம கண்டிப்பா ஜெயிச்சிடும், 200 மேல நம்ம கண்டிப்பா சீட் நம்ம கொடுத்துதான் ஆகணும், நாம தான் நிக்கணும் அப்படின்னு பேசிய பேச்சாக இருக்கட்டும். இப்ப சமீபத்துல கார்த்தி சிதம்பரம் அவர்கள் வந்து மக்கள் நீதி மையம் எங்க கூட கூட்டணி வச்சுதான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு கமலஹாசனை பத்தி வருத்தப்பட்டதா இருக்கட்டும், அதே போல தமிழ் புத்தர சித்திர ஒண்ணுதான் அவங்க கூட்டணி இருக்காங்கிறதுக்காக ஒத்துக்கலாம் முடியாது அப்படின்னு பேசிய பேச்சா இருக்கட்டும், இதெல்லாம் ஏதோ ஒரு சலசப்பையும் மன சஞ்சலங்களையும் வெளிப்படுத்துற மாதிரி தெரியலையா? இல்ல இல்ல, நீங்க கணவனும் மனைவியும் கூட வாழ்க்கையே ஒப்படைத்துக் கொண்ட கணவனும் மனைவியும் ஒரு 24 மணி நேரம் எல்லாத்திலையும் ஒரே கருத்துல இருக்க முடியாது. ஒரு அரசியல் கட்சி என்பது லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் இருக்கக்கூடியது, கருத்து வேறுபாடுகள் இருப்பது என்பது வேறு. ஆனால் குறிப்பிட்ட இலக்கு, இப்ப நான் திருச்சியில் இருக்கேன், என்னுடைய இலக்கு திருச்சிக்கு போவதா, கோவைக்கு போவதா, திருநெல்வேலிக்கு போவதா, அதுதான் தெளிவா இருக்கணும். ஆனால் எந்த பாதையில் போவது என்பது வேறு. அதே போல கூட்டணியிலும் என்னுடைய இலக்கு என்பது ஆட்சியை பிடிப்பது, எதிரணியை தோற்கடிப்பது. அந்த இலக்கில் தெளிவாக இருக்கிற போது அந்த அணுகுமுறையில சில சில மாறுதல்கள் இருக்கலாம். எல்லாவற்றிலும் ஒரே கருத்து இருந்தா ஏன் தனி கட்சி தேவையில்லையே, ஒரே கட்சியா மாறிடலாம். அதான் விடைய சொல்றேன். இப்போ கணவன் மனைவி உதாரணத்துக்கு சொன்னீங்க, கணவன் மனைவி இருக்கிறாங்கதான் ஓகே, அவங்க மனசுல ஒரு சில கருத்து வேறுபாடு இருந்தாலும் பொது வெளியில போய் சண்டை போட்டுக்க மாட்டாங்க, பொது வெளியில உனக்கு இது பிடிக்காத சொல்லிக்க மாட்டாங்க, தனி அறையில பேசுது என்பது வேறு. தனி அறையில பேசாம பொது அறையிலே பேசிக்கிட்டு இருக்கீங்களே, உங்களுடைய கருத்து வேறு வெளியே தெரியுதே, அப்பட்டமா இல்ல? அப்ப நீங்க உங்க குடும்பத்துல உங்களுக்கு உங்களுடைய குடும்பத்திலேயே நீங்க சரியா கவனிக்கல அர்த்தம். பொது வெளியில் பேசுவது கூட இருக்கு. என்னுடைய பையனை சில நேரம் கோபத்துல திட்டுவேன், என் பொண்ணை திட்டுவேன், அல்லது என்னுடைய பேரன் திட்டுவேன், என்னுடைய மனைவியை கூட திட்டுவேன். அந்த திட்டுவது என்பது அன்பின் காரணமாக திட்டுவது என்பது வேறு, கோபத்தோடும் விரோதத்தோடும் குரோகத்தோடும் திட்டுவது என்பது வேறு. ஒரு நேரத்துல உங்கள் மேல இருக்கிற பாசத்தால் கூட நான் கடுமையா கோச்சுக்கிற ஒரு நிலைமை கூட வரலாம். அதனால் என்னுடைய எண்ணம் என்ன, எதன் அடிப்படையில் எப்படி பேசுகிறேங்கிறதான். அதே போல கூட்டணியில எல்லாவற்றிலும் கருத்து வேறுபாடு ஒன்றாக இருக்கவே முடியாது. அப்படி இருக்கிறதுனா தனித்தனி கட்சி எதற்கு, எல்லாம் ஒரே கட்சியா தான் இருக்கும். கருத்து வேறுபாடுகளை கடந்து அந்த பொது நோக்கம் என்ன என்பதைதான் பார்க்கணும். அதுக்குத்தான் நான் சொன்னேன், போகிற இடம் சென்னையா திருநெல்வேலியா அப்படின்னு பார்த்துதான் நான் எந்த திசையில் பயணம் செய்வேன். அதே போல எந்த இடம் நான் முடிவு பண்ணதுக்கு அப்புறம், இப்ப சென்னைக்கு வருதுன்னா நேரா பெரம்பலூர், உளுந்தூர்பேட்டை, விழுப்புரம் வழியாகவும் வரலாம்,
அல்லது தஞ்சாவூர் கும்பகோணம் இப்படியும் வரலாம். ஏன்னா ட்ரெயினே மெயின் லைன் காட் லைன் இருக்கு. அதனால போகிற பாதையில் வேறுபாடு இருந்தாலும் எங்களுடைய இலக்கு ஒன்றா இல்லையா அதை வைத்துதான் நம்ம முடிவு செய்ய முடியும். அந்த வகையில் திமுகவுக்கும் காங்கிரசுக்கும் தமிழ்நாட்டிலும் பாண்டிச்சேரி உட்பட இந்த இடங்களில் இலக்கு ஒன்றாகத்தான் இருக்கிறது என்று நாங்கள் காங்கிரஸ்காரர்கள் திடமாக நம்புகிறோம். அதுல நான் முதல்ல சொன்னதை போல ஒரு சலசலப்பு ஜெகத்ரட்சியுடைய பேச்சால் வந்திருக்கிறது என்பதை நான் புறந்தள்ளவே இல்லை. அதை தெளிவுபடுத்த வேண்டிய கடமை திமுக தலைமைக்கு இருக்கிறது என்பதை நான் வெளிப்படையா சொல்றேன். புதுச்சேரியில காங்கிரஸ் திமுக பிளவு உருவாகி விட்டது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நான் அசம்ஷன்ல தான் கேள்வி கேட்கிறேன், உருவாகி விட்டது அப்படின்னா தமிழகத்தில் தொடரும் நினைக்கிறீங்களா தொடராதுன்னு நினைக்கிறீங்களா? அதாவது யூகத்தின் அடிப்படையில் அரசியலை பேச முடியாது. இன்றைக்கு என்ன இருக்கிறது நிதர்சனத்தின் அடிப்படையில் இந்த கட்சி தலைவர்கள் மிக தெளிவா, எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி தமிழ்நாட்டுக்கு இப்போது வருகிற போது கூட ஸ்டாலினை முதலமைச்சராக நாங்கள் முழுமையாக உழைப்போம் சொல்லியிருக்கார். அதே போல கடந்த தேர்தலில் எங்கள் கட்சியில நாங்கள் சொல்வதற்கு முன்பாகவே பிரதமராக ராகுலை அமர்த்த வேண்டும் என்று ஸ்டாலின் சொன்னார். அதை வைத்துக் கொண்டு அதைத்தான் நம்ம பேச முடியும். அதற்கு பின்னால் மாற்றங்கள் வேறு விதையில் வந்தால் மட்டும்தான் நாம் அதை சொல்ல முடியும். நாளைக்கு அப்படி இருந்தா என்று சொல்றீங்க, இப்ப நான் ஒரு மணி நேரம் கழிச்சு நீங்க செத்து போயிட்டா அல்லது நான் செத்து போயிட்டா என்று கேட்டால் எப்படி அதற்கு பதில் சொல்ல முடியாதோ அதை போலத்தான் இதுவும். இப்படி இருந்தால் நல்லா இருக்கும், அது விஷ்ஃபுல் திங்கிங். இப்படி வந்துடக்கூடாது என்பது அதுவும் உங்களுடைய விருப்பம் தான். அப்படி நீங்கள் சொன்னால் அதுக்கு அர்த்தம் வேற. அது எப்படி போகும் என்பதற்கு நாம் நிமித்திகர்கள் அல்ல, ஜாதகம் பார்ப்பவர்கள் அல்ல. காங்கிரஸ் முக்து பாரத் அப்படிங்கிற விஷயத்துக்காக பாஜகவோடு மறைமுகமாக ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறது திமுக அப்படின்னு முக்கியமான ஊடகவியலாளர்கள் தங்களுடைய கருத்துக்களை வந்து பகிர்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அந்த கருத்துக்களின் மீது உங்களுடைய பார்வை என்ன? நீங்க சொல்ற அந்த ஊடகவியலாளர்கள், நான் முதல்ல சொல்லிட்டேன், பேரை சொல்லனா கூட விஷ்ஃபுல் திங்கிங். அவரவருடைய விருப்பத்தை பொதுவில் ஏற்றி அரசியல் விமர்சகர், பத்திரிகையாளர், ஊடகவியலாளர் என்று அவர்கள் சொல்வதற்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல முடியாது. திமுக தலைமை சொன்னால் அதற்கு பதில் சொல்லலாம், அல்லது பிஜேபி தலைமை சொன்னால் அதற்கு பதில் சொல்லலாம். நீங்க விருப்பத்தை சொல்வதற்கு பதில் சொல்ல முடியாது. உங்கள் விருப்பம், நீங்கள் முட்டாளின் சொர்க்கத்தில் இருந்தால் நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. நாங்க என்ன பண்ண முடியும்? நீங்கள் எதை வேண்டுமானாலும் பேசலாம், எதை வேண்டுமானாலும் எழுதலாம். இது சுதந்திர நாடு, அது எழுதுவதற்கு உரிமை இருக்கிறது. ஆனால் நடைமுறையில் அது உண்மையா இல்லையா என்பதை சமூகம் கவனித்துக் கொண்டது. அப்படி இருப்பதற்கான வாய்ப்பு மிகவும் இல்லை. 2021 திமுக காங்கிரஸ் கூட்டணி தான் தமிழக சட்டமன்ற தேர்தலையும் புதுச்சேரி தேர்தலையும் சந்திக்க போகுது அப்படிங்கிற உறுதியா இருக்கீங்க? என்னை பொறுத்தவரையில் இந்த கூட்டணி நீடிக்கணும், இது பெரிய மகத்தான வெற்றியை பெறணும் அப்படின்னு நான் விரும்புறேன். அதை நான் சொல்றேன், அப்படித்தான் நடக்கும் அல்லது நடக்க வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை அதில் பாதிப்பு என்று வந்தால் அந்த பாதிப்பு வருகிறதுக்கு நான் காரணமாக இருக்க முடியாது, தொண்டர்கள் காரணமாக இருக்க முடியாது, தலைமைகள் ஏற்படுகின்ற மாற்றங்கள் வேணா இருக்கலாம். அப்படி வருகிற போது, அப்படி வந்தால், வருகிற போது இல்ல வந்தால் அதை யோசிப்போம். நிச்சயமாங்க, ரொம்ப லாவகமாகவும் பொறுமையாகவும் நிதானமாகவும் உங்களை பதில்களை கொடுத்துருக்கிறீங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம், திமுக காங்கிரஸ் கூட்டணியில எதுவும் சிக்கல்கள் உருவாகிறதா அல்லது உருவாகாமல் இந்த கூட்டணி நல்லபடியாக நகர்கிறதா அப்படிங்கிறத இந்த நேரத்தில் எங்களுக்காக இந்த முக்கியமான தலைப்பின் கீழாக உங்களுடைய வருகையினையும் கருத்தனையும் இணையத்தின் வாயிலாக பதிவு செய்தமைக்கு மிக்க நன்றி. எப்போதெல்லாம் இப்படிப்பட்ட சந்தேகங்கள் வருகிறதோ அப்போதெல்லாம் உடனுக்குடன் இப்படி கேட்டு கேட்டு இதன் வாயிலாக மக்களை தெளிவுபடுத்துவதற்கு நீங்கள் ஒரு வாய்ப்பை தந்ததற்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ரணி நண்பர்களே, மீண்டும் ஒரு கொடி பறக்க நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுமையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களுடைய விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள், இது உங்கள் ஆதன் தமிழ்.